எல்லாருக்கும் வணக்கம். எங்க சேனலுக்கு மீண்டும் வருக. இன்னைக்கு கோலிவுட்ல இருந்து சில ஹாட் செய்திகள் உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட அடுத்த பிக் பட்ஜெட் படம் தலைவர் 171க்கு தயாராகிட்டு வர்றாரு. ஆமாம், நீங்க கேட்டது சரிதான். இந்த வீடியோல இந்த மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் பத்தின சமீபத்திய அப்டேட்ஸ், நுண்ணறிவுகள் எல்லாம் பார்க்க போறோம். சரி, ஜூசியான விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரை நமக்கு என்ன தெரியும்னு ஒரு குவிக் ரீகேப் பார்ப்போம். தலைவர் 171 படத்தை இயக்கியது வேற யாருமில்ல, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். தன்னோட யூனிக் ஸ்டைல் கதை சொல்லுறதுல லோகேஷ் கனகராஜ் ஒரு பிராண்ட் ஆகிட்டாரு. ஃபில்மிபீட் தமிழ்க்கு கொடுத்த சமீபத்திய பேட்டியில லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171 படத்தோட ஸ்கிரிப்ட், ஒட்டுமொத்த பார்வை பத்தி சில மிஸ்ட்ரி நுண்ணறிவுகளை பகிர்ந்துகிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் சொல்றது போல தலைவர் 171 ஒரு மிரட்டலான ஆக்ஷன் த்ரில்லர். நாம உட்கார்ந்து படம் பார்க்கும்போது நம்ம சீட் நுனி வரைக்கும் எழுந்து நிக்கணும், அப்படி ஒரு ஃபீல். அதே நேரத்தில் வெறும் சண்டை துப்பாக்கி சூடு மட்டும் இல்லாம மனசுக்கு நெருக்கமான ஒரு கதை சொல்லணும்னு லோகேஷ் கனகராஜ் ரொம்ப கவனமாக இருக்காரு. கதை சொல்றது மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்துவதில லோகேஷ் கனகராஜ் கெட்டிக்காரர். அவரோட ஸ்டைலுக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து தலைவர் 171 படம் பண்றாரு. இந்த காம்போ சினிமா உலகத்துல ஒரு புது ஹைப் உருவாக்கி இருக்கு. இந்த ஜோடி வெள்ளித்திரைக்கு என்ன மாயாஜாலத்தை கொண்டு வரும்னு ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சரி, இப்போ தலைவர் 171 படத்தோட ஸ்கிரிப்ட் பத்தி பார்ப்போம். பெருசா விவரங்கள் எதுவும் இல்லாதாயிருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் சொன்ன சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்பை ரொம்ப அதிகமாக்கி இருக்கு. ஆக்ஷன், நாடகம், சஸ்பென்ஸ் எல்லாம் சரியா கலந்து இந்த படம் இருக்கும். மறக்க முடியாத சினிமா அனுபவம் கொடுக்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து நல்லா இருக்கும்னு நம்புவோம். மர்மம் மற்றும் சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் ஏற்று நடிப்பதால் பார்வையாளர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த ரோலர் கோஸ்டர் சவாரி காத்திருக்கிறது. ஸ்கிரிப்ட் மீட்பு நீதி மற்றும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர் போன்ற கருப்பொருள்களை ஆராய்கிறது. இவை அனைத்தும் ஒரு துடிப்பான கதையின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளன. சொல்லவா வேணும் தலைவர் 171 படத்தை சுத்தி எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குன்னு? தலைவர் பக்தர்கள்னு அன்புடன் அழைக்கப்படும் ரஜினி ரசிகர்கள் அவரோட அடுத்த படம் எப்ப வரும்னு ஆவலுடன் காத்திருக்காங்க. பார்வையாளர்கள் மற்றும் பாக்ஸ் ஆபீஸ் இரண்டிலும் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பிளாபஸ்டர் படமாக தலைவர் 171 இருக்கும்னு நம்புவோம். சரி, தலைவர் 171 ரிலீஸ்க்கு நாம் எல்லாரும் ஆவலுடன் காத்திருக்கோம். ஒன்னு மட்டும் நிச்சயம், லோகேஷ் கனகராஜ் அன் புத்திசாலித்தனம் ரஜினிகாந்த் அன் மேஜை கூட சேர்ந்து வெற்றிக்கான செய்முறையாக இருக்கும். அதனால் தமிழ் சினிமாவின் தரத்தை மறுவரையறை செய்யும் ஒரு அட்ரினலின் பம்ப் ரைடுக்கு தயாராகுங்க. இன்றைய வீடியோவோட சுருக்கம் இதுதான். தலைவர் 171 படம் மற்றும் சினிமா பற்றிய கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம்.